பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் இந்த பதிவின் மூன்றாவது பகுதிக்கு நாம் வந்து விடுகிறோம் இதில் பதினைந்தாவது வசனத்தில் ஒரு அரபி சொல் இருக்கிறது அது பெரும்பாலான மொழிபெயர்ப்புகளில் வந்து அது பார்க்கும்போது நாம் அதை லேசாக கடந்து சென்று விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் அந்த சொல்லை பற்றியே கொஞ்சம் என்னுடைய பர்சனல் ஆய்வை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இதுவும் அந்த பேரண்டிங்னு வரக்கூடிய அந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு சொல்லுதான் அதாவது கால ரப்பி ஔஸ் அணி அன் அஷ்குர நியமத்தக்க அந்த ஔஸ் அணிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்கள் நம்ம லேசாக கடந்து விட்டு போயிடுவோம் என்ன வேணால் செய்வாயாக எனக்கு உதிக்க செய்வாயாக யாழலான்னு சொல்லிட்டு அல்லாட்டை கேட்குறதா அதை மொழிபெயர்க்குறாங்க ஆங்கிலத்தில் இன்ஸ்பயருங்கிற மொ மொழிபெயர்ப்பையும் நான் பார்த்தேன் கிராண்ட் மீனை யூஸ்ஃபுல்லி வந்து கிராண்ட் மீ எங்களுக்கு அதை அல்லாட்டை எங்கள் குடு என்று கேட்பதைப் போல அந்த மொழிபெயர்ப்பையும் நான் பார்க்குறேன் ஆனால் ஹவுசு வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாகப்பட்டது ஏன் அந்த வ வார்த்தையை அந்த வசாங்கிற வார்த்தையை எதிர்க்கு போட்டான் என்று நான் பார்க்கும்பொழுது இது வந்து மொத்தமாய் குரானில் வந்து ஐந்து இடங்களில் தான் வருது ஒன்று வந்து இருபத்தி ஏழு பத்தொம்போது நாற்பத்தாறு பதினஞ்சு ஹவுசு ரெண்டே ரெண்டு இடத்துல தான் வருது யுச ஓங்கிறது மூணு இடத்துல வருது இருபத்தி ஏழு பதினேழு இருபத்தி ஏழு எண்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்று பத்தொம்போது வரும்போது இதனுடைய டிக்ஷனரி மீனிங்கை அகராதி மொழியில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சம்பந்தமே இல்லாத போல் டு டிஸ்ட்ரிபியூட் டு அலாட் டு அப்போஷன் டு டீல் அவுட் டு டெலிவர் டு பாஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு பி டிவைடட்னு வருது ஒன்றும் புரியல நான் உடனே என்ன பண்ணேன்னா இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் சுலயமான அழகிசலாத்த பற்றி நான் விரிவாக சொல்லலமா நீங்கள் அந்த என்ன இருபத்தி ஏழாவது வசனத்தில் பதினேழாவது வசனமும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா சுலைமா நாளேஸ்லாம் தன்னுடைய அந்த இராணுவத்தை அல்லா தலா கொடுத்திருந்த எல்லாவற்றையும் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி வச்சுட்டு ஔசணி என்று அந்த சொல்லை அங்கே பயன்படுத்துகிறாள் இருபத்தி ஏழு நான் வேணால் அதை எடுத்துடுறேன் இப்போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண இருபத்தி ஏழு பதினேழு லி சுலைமான அதாவது ஒன்று கூட்டப்பட்டது கவனிங்க எப்போ என்ன பண்ண ஆர்கனைஸ்ட் எல்லாத்தையும் ஜுனு தகு அவர்களுடைய பரிவாரங்களை படைகளை மினல் ஜின்னி வலியன்ஸ் ஜின்னுகளும் முன்னால் வந்து நின்றுடுச்சு மனிதர்களும் வந்து முன்னால் நின்று விட்டார்கள் தைரி பறவைகள் ஃபஹும் யூஸ் அவுன் அந்த விவசாயத்துடைய வார்த்தை தான் யூஸ் அவுன் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணி அவர்கள் நிறுத்தப்பட்டு விட்டது திரட்டப்பட்டதுன்னு போல் ஒரு அதில் என்ன வருதுன்னு சொன்னால் இருபத்தேழு பதினேழு யூஸ் ஆகும் வருதா இருபத்தேழு பத்தொம்போது எடுத்துக்கங்க அதில் என்ன வருதுன்னா கால ரப்பினி ரப்பி ஐஸ் அணிங்கிறத கவனிங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா இவை எல்லாவற்றையும் அப்போது அதனுடைய சொல்லால் சிரித்தவராக அவர் புன்னகை என் ரச்சகனே என் மீதும் என் தாய் தந்தையர் மீதும் உன்னுடைய அருள்களை உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும் எதனை நீ புரிந்து கொள்வாயோ அத்தகைய நற்சலம் செய்வதற்கும் நற்பேற்றை எனக்கு அருள் புரிவாயாக ஆனால் அல்லாதலாம் என்ன பண்ணுறான் ஔஸ் அணின்னு சொன்னான் என்ன அர்த்தம்னா என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால் எனக்கு இதனை மிக முறைப்படியாக இதனை ஒழுங்கமைவு செய்வதற்கான எனக்கு செய்தருள்வாயாக இதே தான் மருமையில் அல்லாஹால மனிதர்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டிருக்கக்கூடிய மலக்குகளை அல்லாஹால ஒன்று திரட்டும் போதும் இந்த யூஸ் வார்த்தை இருபத்தேழு ஏழு எண்பத்தி மூணு எடுத்து நீங்க பார்த்துக்கங்க அப்ப என்னன்னா இந்த வசனம் வந்து நம்ம முதல்ல சொன்னோம்ல அதாவது மூணு தலைமுறைன்னு வரும்போது என்னுடைய பெற்றோர்களிடம் நான் எப்படி நடந்துக்கணும் நான் எப்படி நாற்பது வயசில் மெச்சூரிட்டி அடைந்து கொள்ளணும் என்னுடைய பிள்ளைகளை அடுத்தது நான் எதை விட்டு செல்லுகின்றனோம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை விட்டுச் செல்லக்கூடிய தலைமுறையை நான் உருவாக்கணுங்கிறத இந்த டோட்டல் இருப்பார் இதுதான் ஃபேமிலி ஆர்கனைசேஷன் இதுதான் நோக்கம் அப்போ என்ன பண்ண குடும்ப ஆர்கனைசேஷன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சொல்லாக இதனை நான் பார்க்குறேன் அப்போ என்னென்னா ஃபேமிலி ஈஸ்டு பி ஆர்கனைஸ்ட் ப்ராப்பர்லி எப்படி சுலைமான் அலைசலாம் தன்னுடைய படையை ஆர்கனைஸ் பண்ணாரோ அதில் யூஸ்ஃபுல்லியாக அவங்க என்ன பண்ணுறாங்க இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க அதாவது என்னென்னா நம்ம ரெண்டு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணணும் எதை வச்சு சுலைமான் அலைசலாத்துடைய இதை சுலைமா நிலை சிலாத்துக்கு அல்லாவத்தலா சில சிறப்பு தன்மைகளை கொடுத்துருந்தான் அது அந்த முதல் வசனத்தை எடுத்து படி பதினாறாவது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள் என்ன இது அந்த காற்றை வசப்படுத்தக்கூடியது ஜின்களை வச எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதே போல் அல்லாஹலா நமக்கு பல திறமைகளை கொடுத்துருக்கின்றான் அவைகளையும் நாம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டும் ரெண்டாவது அல்லாஹாலா சுலைமா சுலைமான் சலாத்துக்கு படைகளை கொடுத்துருந்தான் மெட்டீரியலாக கொடுத்துருந்தான் அவைகளையும் ஆர்கனைஸ் பண்ண வேண்டும் அப்படினால் ஃபேமிலி ஆர்கனைசேஷனில் ரெண்டு இருக்குது ஒன்று மெட்டீரியல் ஆர்கனைசேஷன் அல்லா நமக்கு எதெல்லாம் வீடாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டிசிப்ளின்டு ஒரு கட்டுப்பாடான குடும்பமாகவும் உருவாக்க வேண்டும் அதே போல் எனக்கு ஒரு திறமை இருக்குது என்னுடைய பெற்றோர்களுக்கு திறமை இருக்கிறது என்னுடைய பிள்ளைகள் அல்லாஹ் தாலா கொடுத்த நேமத்தில் அவைகளும் கண்டுக்க தெரியாது அந்த திறமைகளையும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு குடும்பமாக எவ்வளோ அற்புதமான ஒரு குடும்பத்தை இந்த சொல் உருவாக்குவதற்கு நம்மை தூண்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டேன் பிறகு இந்த சூறாவை நாம் வந்து ஒரு 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 முடிவரைக்கு நம்ம வந்து விடுவோம் உத்தாலா ஏன் வந்து இந்த சூறாவில் ஜின்னுகளை பற்றி என்பது ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இதில் நமக்கு என்ன பாடம்னா நம்ம வந்து இந்த செய்தியை முஸ்லீம்கள்கிட்ட போய் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சொன்னால் உடனே மாறிடுவாங்களா உடனே வந்து ஆஹா இது வந்து சுக்கருடைய ஃபேமிலியாகத்தான் இன்றிலிருந்து நம்ம வரும்போது கலாச்சாரத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார் அதாவது என்ன சொன்னால் மணற்குன்றின் மீது நின் பர்மனெண்ட்டாக நின்று கொண்டு இதை நம்மை காப்பாற்றும் என்னுடைய பணம் என்னை காப்பாற்றும் என்னுடைய திறமை என்னை காப்பாற்றும் என்ற அடிப்படையிலேயே பிள்ளைகளையும் பணம் சம்பாதிப்பது ஒன்றையே கோரிக்கோளாக கொண்ட ஒரு சம ஒரு குடும்ப அமைப்பை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறாள் இது மணற்கொன்றின் மேல் நிற்பதற்கு சமம் ஆனால் நம்ம சொல்கிறோம் கேட்குறேன் வரும்பொழுது நமக்கு என்ன ஒரு கட்டத்தில் விரக்தி வந்துடும் ரசூல் சல்லா சொல்லும் மக்காவிலிருந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா குறைசிகள் டோட்டலாகவே தடுத்துட்டாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மக்காவில் ஒரு ஆள் கூட இல்லைங்கிற நிலைக்கு வரும்போது ரசூல் சஹாஸ்டர் மனநிலை எப்படி இருக்குன்னா இவ்வளோ அற்புதமான ஒரு செய்தியை கொண்டு போய் சொல்லுகிறோம் இவர்கள் ஏற்காமல் மறுத்து கொண்டு நிற்கிறார்களே அதுவும் அவங்க நிற்க போகிறது என்ன இந்த சூரா வந்து நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே அந்த ஹூது நபி இருக்கு பாருங்க அந்த மணற்குன்று பேர் நிற்க அது வந்து அதனுடைய அழிவைத்தான் நான் குறிப்பிட்டு காட்டுகிறான் அவர் எதனை பார்க்கிறார்கள் மேகத்தை பார்க்கிறார்கள் இந்த இருபத்தொன்னுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் படிங்க மேகத்தை பார்த்து அது வந்து மெட்டீரியலாக கண்ணுக்கு தெரிகிறது இந்த மேகம் எதனை குறிக்கிறது என்று சொன்னால் அது மழையை கொண்டு வரும் எங்களுடைய பொருளாதாரம் செழிக்கும் நாங்கள் மறுபடியும் அனுபவிப்போம் மறுமைன்னு ஒன்றும் கிடையாது நாங்கள் யாருக்கும் நன்றி செலுத்த வேண்டியது கிடையாது புரியுதா அந்த அடிப்படையில் அது வந்து அந்த சமூகம் ஒரு அழிவை நோக்கி இருக்கிறது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது மக்கத்து குறைசிகள் இவர்கள் விரட்டி அடிக்கப் போகிறாங்க ஹிஜ்ரத்துக்கு ஒரு தயாராகி இன்னொரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் மதினாவுக்கு போக இருக்கிறார்கள் அப்போ மக்கால் வளர்ந்ததுக்கு குறைசிகள் இம்பெண்டிங் டிஸ்ட்ரக்ஷன் அவர்களை அந்த ச உ உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த மணர் குன்றின் மீது அமைத்து கொண்டிருக்க குறைஷோடைய சமூக அமைப்பு இஸ் ஃபேஸிங் டிஸ்ட்ரக்ஷன் அழிவை நோக்கி இருக்கிறது என்கிற மறைமுக செய்தி இருக்கிறது இப்போ அதே போல் நம்ம அப்போ ரசூல் சராசத்துக்கு ஆறுதல் என்ன மக்காவில் என்ன ஆறுதல்னு கேட்டால் அல்லா தலை என்ன சொல்கிறான் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்தீங்க மனிதர்களுக்கு கடைசியில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை ஜின்கள் சாத்தி இருக்கின்றன அது வந்து நேரம் இல்லை நான் வந்து சுருக்கமாக சொல்ல முயற்சிக்கிறேன் நாற்பத்தி ஆறு அங்கே இருபத்தி ஏழு அந்த ஜின்கள் வந்து அதை காதில் வாங்கி கொண்டு திரும்பி போய் அங்கே அதாவது அதாவது கிம் முஸ்தகீம் அந்த வசனம் அப்படி முடியும் நீங்கள் பாருங்கள் அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாவது அவர்கள் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வர்களாக அவர்கள் திரும்பினார்கள்னு ரெண்டு வரும் நான் வசனத்தை எடுக்க முடியல அது அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஓ சில குரானுடைய ஒரு சில வசனங்களை ரசூல் கேட்ட அந்த ஜின்னுகள் என்ன ஆச்சு ஒன்று அதனை புரிந்து கொண்டிருக்கிறது என்ன பண்றது நல்லாவுக்கு நன்றி செலுத்தி இஸ்திகாமத்தான ரப்பு நல்லாவை ஏற்றுக்கொண்டு வாடக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் இப்போ என்ன பண்ண போகுது தன்னுடைய ஜின்களுக்கு அதே நன்றி உணர்ச்சியை அதே இஸ்திகாமத்தை அதே ரப்பு கற்றுக்கொள்வதற்காக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் வண்ணம் அவர்கள் சிலா அதில் தரிக்கும் முஸ்தக்கம்ங்கிற வார்த்தை அப்போ ஜின்னு சமூகத்துக்கு அந்த தரிக்கு முஸ்தக்கீனின் பக்கம் அவர்களை அழைத்துச் செல்வதற்காக ஒரு குரூப்பு புறப்பட்டு போயிடுச்சுன்னா தாலா ரசூல் சஹத்துக்கு ஆறுதலாக சொல்கிறான் இதில் நமக்கு என்ன படிப்பேன்னா நம்ம சொல்லுவோம் நம்ம பேசுவோம் வீடியோவில் பேசுவோம் குடும்பத்தில் பேசுவோம் பிள்ளைகள்கிட்ட பேசுவோம் உறவினர்கள்கிட்ட பேசுவோம் பயான் பண்ணுவோம் ஆனால் நாம் அறிந்திராத புறத்திலிருந்து எங்கே என்ன விளைவுகளை அல்லா ஏற்படுத்தி இருக்கிறான் என்பது நமக்கு தெரியாதுன்னு நம்ம பார்க்க முடியாது தாலா மட்டும் இந்த ஜின்னுகளை பற்றி இந்த சூறாவில் இறக்கியரில் படலாம் சீரத்தில் நீங்கள் ரசூல் சாலாசெலாம் மக்காவில் அவங்க பிரச்சாரம் பண்ணி அது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதுங்கிறத முடிச்சுருவோம் ஆனால் அல்லா எதை சொல்கிறான் மக்காவுடைய சூறாவளியை இதனை இறக்கி வச்சு ரசூல் சாராசுடைய அழைப்பு எங்கே என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது அல்லாவுக்கு தெரியும் அதை உங்களுக்கு ஒரு ஆறுதலாக அல்லாஹ் தலா சொல்லியிருக்கிறான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இறுதியாக இதில் அல்லாஹல்லா சொல்லக்கூடிய அந்த சூறா இப்படி முடிக்கிறான்னு சொன்னால் ஒரு நிமிஷம் சில வசனங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் முடிச்சுடுறேன் கூட்டத்தாரளை நிச்சயமாக நாங்கள் ஒரு வேதத்தை செவியுற்றோம் அது முன்னுள்ளதை உண்மைப்படுத்துகிறது நிலையில் மூசாவுக்கு அது இறக்க இறக்கிவிடப்பட்டது இது சத்திய மார்க்கத்தின் நேரான வழியின் பாலும் வழிகாட்டுகிறது அதாவது தரி இலா இலல் ஹக்கி வயிலா தொறிக்கு முஸ்தகீம்னு சொல்லிட்டு அது சொல்லிதார் ஊற்றுவோம் அடுத்தது அல்லா தலா போது நிச்சயமாக வானங்களையும் பூமியை படைத்து இன்னும் அவைகளை படைத்ததால் சோர்வடையவில்லையே அத்தகைய அல்லாஹ் மரபுக்கு கேம மருமை அல்ல கடைசியில் முடிக்கும் அல்லாஹ் தலா மறுமை இருக்கிறது அஜலின் முஸ்லம்மா பார்த்தோம்ல அப்போ இது பர்பஸ்ஃபுல் கிரியேஷன் சொன்னால் இப்போ ரெண்டு குரூப் வந்துருச்சு இஸ்திகாமத்தோடு வாழக்கூடிய ஒன்று ஒன்று மணற்குன்றின் மீது நன்றி கட்ட சமுதாயமாக வாழ்ந்ததுங்கிறத பார்க்குறோம் இந்த ரெண்டுக்கும் ரெண்டு வெவ்வேறு விளைவுகள் மறுமையில் இருக்கிறது மாலிக்கு யோமித்தியினோட சூரத்துல் பார்த்தியாவோட நம்ம என்னைச்சி பார்க்கலாம் ஆற்றல் அவர்களை பார்க்கவில்லையா நிச்சயமாக ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றணும் மேலும் நிராகரிப்போரை இதுதான் சொன்னால் இரு முப்பத்தி நாலு நரகத்தின் முன் கொண்டு வரப்படும் நாளில் இது உண்மையானதாக இல்லையா என்று கேட்கப்படும் அவர்கள் நிச்சயமாக உண்மைதான் என்று கூறுவார்கள் அதற்கு நீங்கள் நிராகரித்துக்கொண்டதன் காரணமாக இதன் வேதனையை நீங்கள் சொத்து கொண்டிருங்கள்னு முடியுது அடுத்தது உள்ள உறுதி மிக்கவர்கள் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வீறிங்கன்னா அல்லாத்தல்லா நமக்கு என்ன பண்ணுறான் இந்த பாதையை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் செல்லும் பொழுது என்ன விளைவு ஏற்பட்டாலும் சரி என்ன விளைவு ஏற்படலானாலும் சரி அது அல்லாவின் கைகள் இருக்கிறது ஒன்று நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அது வந்து என்ன அதில் இருக்கணும் இஸ்திகாமத்தில் பொழுது வரக்கூடிய சோதனைகள் அல்லா தலா கொடுக்கும்போது அதில் என்ன வேணும் சபர் வரும்போது அல்லா என்ன சொல்கிறான்னா ஃபஸ்பீர் கமா சபுரு உலுல் அஸ் உறுதிமிக்கவர்கள் மினர் மினர் சொல் இறை தூதர்களில் உறுதிமிக்கவர்கள் எப்படி இருந்தாங்களோ அவ எப்படி வருது அந்த வசனம்னு சொன்னால் உறுதிமிக்கவர்கள் கஷ்டங்களை பொறுத்து கொண்டிருந்த பிரகாரமே நீரும் பொறுமையாக இருப்பீராகனு சொல்லிட்டு தலா அட்வைஸ் கொடுக்குறான் பொறுமையாக நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹாலா சொல்லுகிறான் அதில் என்ன நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அதாவது நமக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக வந்துடுவோம் நம்ம வந்து ஒரு செயலை சிராத்துல் முஸ்தக்கீனின் அடிப்படையில் ஒரு செயலை நாம் செய்கிறோம் அது பாசிட்டிவாக நம்ம எதிர்பார்த்த விளைவுகளை ஏற்படுத்தலாம் அல்லது ஏற்படாமல் போகலாம் ஏற்படுத்தினா அலமது அல்லாஹ் தான் அந்த விளைவை ஏற்படுத்தினால் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்படாமல் போனால் எதிர்மறையாக ஏதாவது ஒன்று நிகழ்ந்தால் ஒரு கஷ்டமோ நஷ்டமோ ஒரு துயரமோ வந்து விட்டால் இங்கே சபுர் வருது அப்படி வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா நம்ம ஈமான்ல கோளாறு இஸ்திகாமத்துல கோளாறு ரப்பு நல்லால கோளாறு தவக்குள் வச்சதுல கோளாறு அப்போ வந்து அப்ப என்ன பண்ணணும்னா அந்த அந்த கஷ்டம் வந்த பிறகும் நமக்கு சபர் வந்து விட்டது என்று சொன்னால் என்ன வர ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வராது பயமோ துக்கமோ ரெண்டையும் லிங்க் பண்ணுங்க அந்த சபுரையும் அந்த பயத்தையும் அப்போ சபுர் வந்துவிட்டால் பயமும் கிடையாது கவலையும் கிடையாது அதான் அது அந்த அடிப்படையில் தான் குடும்பத்தில் வரணும் அப்போ வரும்போது என்னென்னா நான் என்ன நல்ல முக்கியமாக கோனீங்க நான் சரியான முடிவைத்தான் எடுத்தேன் சிராத்தல் முஸ்தகிமுடைய பாதைத்தான் எடுத்தேன் அஹ்லாக்குடைய முடிவைத்தான் எடுத்தேன் ஆனால் விளைவு அல்லாஹாலா இப்படி ஏற்படுத்தி இருக்கிறான் ஏன் மேலே இந்த மிஸ்டேக்கில் வரும் வரும்போது இட் வில் கிரியேட் செல்ஃப் லவ்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் உங்கள் நீங்கள் எடுத்த முடிவுக்காக நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் ஆனால் சுற்றியூர்களை என்ன பண்ணுவாங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த இதனால் தானே அப்படி ஆச்சு அதனால் தானே இப்படி ஆச்சு அங்கே போய் சேர்ந்துருக்கலாமே இங்கே போய் அந்த வேலையை பண்ணியிருக்கலாமே அவனை பயணத்துக்கு அனுப்பியிருக்கலாமே இப்படி சொன்னனே கேட்டியான்னு சொல்லிட்டு சுற்றுப்புற சொல்லும்போது என்ன பண்ணு நீங்கள் நான் இஸ்திகாம மனசுக்குள்ளார நான் இஸ்திகாமத்தில் இருக்கிறேன் எனக்கு ரப்ப நல்லா நான் வந்து அற வழியில் அந்த பாதியில் தான் ஒரு முடிவு எடுத்தேன் எனக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லை எனக்கு எந்த பயமும் இல்லை இந்த கவலையும் இல்லை இப்படி வருஷன்னு உங்கள் பிள்ளைகள் கவனிக்கணும் எங்கள் அம்மா அந்த நேரத்திலையும் என்னுடைய உறவினர்களாம் இப்படி திட்டிக் கொண்டு போது எங்கள் அம்மா எங்களுக்கு செல்ஃப் லவ்வை கற்றுக் கொடுத்தார்கள் என்று பிள்ளைகள் சொன்னோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவரது இது என்ன பெருமையா என்று கேட்டால் இல்லை அப்போ எப்போ பெருமையை நம்ம அடிக்கணும்னு சொன்னால் என்னன்னு சொன்னாக்கா அல்லாஹ் கொடுத்தவற்றை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது என்ன பண்ணுறான் சிராத்தல் முஸ்தாமியுக்கு அனுபவித்துக் கொண்டு அல்லாவை மறந்துடுறோம் இந்த நேரத்தில் நமக்கு சொந்தமானதுன்னு வரும்போது நமக்கு என்ன பெருமை வரும் பொறாமை வரும் மற்றவர்களுக்கு இல்லாதது எனக்கு இருக்கிறதுன்ட்டு வரும்பொழுது அப்போ என்ன பண்ணு செல்ஃப் கிரிட்டிசிசம் வந்து விட வேண்டும் இல்லை என்னுடைய இது எல்லாம் எனக்கு கொடுத்ததுங்கிற அதன் பக்கம் வரும்பொழுது என் செல்ஃப் கிரிட்டிசிசம் வந்துடும் அதான் தஸ்கியத்துணர் என்னை நான் தூய்மைப்படுத்திக்கணும் பொறாமையிலிருந்து நான் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய கெட்ட அகலாக்கிறோங்களா முன்கராத்தில் அகலாக்கு பார்க்குறோம் அந்த அகலாக்கிலிருந்து என்னை தூய்மைப்படுத்தி போது ஆட்டோமே பணி வந்துடும் டிபுர் வராது அப்போ புரியுதா அப்போ என்னென்னா நாம் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கெட்ட எண்ணங்கள் நமக்கு வத்திய குணங்கள் நமக்கு வந்தால் அதிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் அகலாக்குடிய அடிப்படையில் நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சில அதாவது நெகட்டிவ் சொல்லக்கூடிய அதாவது சில கஷ்டங்களை துன்பங்களை நமக்கு கொண்டு வந்தால் பொறுமை வந்துவிட வேண்டும் நாம் எடுத்த முடிவின் பக்கம் நாம் நாம் திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா கொடுத்த அந்த விளைவின் மீது நமக்கு திரு பிரபுணல்லாம் அல்லாவுதான் அல்லா நம்ம முடிவு பிடிக்கிறான் அந்த இதை யார் எழுத்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு என்னன்னு சொன்னாக்கா முடிக்கும்போது இந்த சூறாவள ஆரம்பத்தில் சொல்கிறான் உங்களுக்கும் எனக்கும் மத்தியிலே அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான் என்று அந்த விவாதத்தை ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் யாராவது நம்மகிட்ட நம்ம அதாவது ஆகிற அதாவது அஹ்லாக்குடைய பாதையில நம்ம ஒரு முடிவு எடுத்து அது விளைவை ஏற்படுத்தும் போது யாராவது நம்ம கிட்ட வந்து ஆரோக்கிய பண்ண வந்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் மத்தியிலே அல்லாஹ் சாட்சி அப்ப என்ன பண்ணுவோம் ஏன் அந்த மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்தினா அதில் நன்மை இருக்கிறது அதில் ரகமத்து இருக்கிறது என்பது எப்போது தீர்க்கப்படும் அருமையில் தான் தீர்க்கப்படும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் என்ற இந்த அடிப்படையில் ஒரு சகாபாக்களை ஒரு அற்புதமான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு மனநிலையை அல்லாத்தலா சஹாபாக்களுக்கு கூறுவோம் எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்குமா அதனால தான் இந்த சுறாவை நான் எடுத்துக்கொண்டேன் இது இந்த அளவுக்கு மற்ற சு மற்ற சுறா நம்ம ஒன்று குறைத்து மதிப்பிட முடியாது இது வந்து நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லவது என்று சொன்னால் இது வந்து செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது பயான் சிறப்பான பயான் என்பதற்காக அல்ல ஓ கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் நான் செய்கிறேன் அவங்களுக்கு என்னன்னா என்ன எப்படி ஆகணும் என்னுடைய குடும்பத்தில் நான் நாற்பது வயசில் எனக்கு வந்து வந்துவிட வேண்டும் என்னுடைய பெற்றோர் பெற்றோர்களுக்கு நான் நன்றி செலுத்துவதன் மூலம் நன்றி உணர்ச்சியை என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் வேண்டும் பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல எனக்கு என்னென்ன உதவி சின்ன சின்ன உதவிகளை செய்யக்கூடிய உதவிகள் யார் செய்தாலும் அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அகலாக்கை கேரக்டர் என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன் அதற்கு இந்த ஒட்டுமொத்த இந்த மூன்று தலைமுறையும் ஒருங்கிணைக்கக்கூடியவனாக என்னை ஆக்கி வைப்பாக என்று ஔசீரனை வருதில் அந்த துவாவை கேட்கக்கூடியவர்களாக நான் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விரிவுரை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் ஆஹிருதாவான அன் அலமதுல்லாயி ரபுல்லாலமே அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கா